வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம். லாஃப்ட் பாஸ்ன்ற ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி சாலிட்வொர்க்ஸில் பண்ணலான்னு வாங்க மாடலுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் பிளைன் ஸ்கெட்ச் எடுத்து கொடுத்த ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிள் ஆர் எனி திங் ஸ்கொயர் அப்படி வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ நான் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிட்டேன், எக்ஸிட் கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் பிளைனே ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் பிளைன் உருவாக்கிக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் எனக்கு ஒரு பாயிண்ட் டிஸ்டன்ஸ்லையோ சம்திங் ஏதோ டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதில் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் பிளான் ஸ்கெட்ச் கொடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதுவுமே ஒரு 500 கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 450 கொடுத்துக்கலாம். 450 கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுப்போம். இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டோம்னா இதை லாஃப்ட் ரம் பண்ண போகிறோம். லாஃப்ட் ரம் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஸ்கெட்ச் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு, ரெண்டாவது ஸ்கெட்ச். ஸோ இப்போ வந்து இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்லி மாதிரி உருவாயிடுச்சு, ஒரு எக்ஸாஸ்ட். இதில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி நம்ம உருவாக்கிட்டோம். இதுக்கப்புறம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட் பாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி பண்ணலாம் ஸ்விட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு, 1 meter அப் 2 meter ஆர் 1.8 ஆர் சம்திங் அந்த ரேஞ்ச், 2 meter எடுத்து 2.5. அப்புறம் நான் வந்து ஒரு ஃபில்லட் கொடுக்குறேன், ஒரு ரேடியஸ் சர்க்கிள். ஸோ 500 கொடுத்தோம். அதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுப்போம். எக்ஸிட் கொடுத்துட்டு ஸோ எனக்கு இதுதான் வந்து கன்வெர்ட் ஆகி ஸ்விட்டாக மாறி போகும், பேசாக மாறணும். ஸோ அதில் கன்வெர்ட் இந்த கன்வெர்ட் இல்லுமேட்டரில் ஸ்கெட்சில் போய்ட்டு அதை கொடுக்குறோம்னா அது ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஸ்விட் நம்ம கொடுக்குறோம். இதை செலக்ட் பண்ணிட்டோம் சர்க்கலாம். இப்போ லைனை செலக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்விட் பாக்ஸோட கிளாஸ். ஸோ இதுக்கப்புறம் ஸ்விட் கட்டர் இருக்குது, லாஃப்ட் கட் இருக்குது, பவுண்ட்ரி கட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஷெல்லுன்னு ஒன்று இருக்கலாம், இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு ஷெல் வந்து இது ஃபுல் ஓப்பனாக வேணும். இது வந்து ஃபுல்லாக ஒரு சாலிட் பார்ட்டாக இருக்கலாம், எனக்கு வந்து ஒரு திக்னஸ் உள்ள ஒரு பார்ட்டாக எனக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே ஃபேஸை நம்ம கிளிக் பண்ணிட்டு திக்னஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா இப்படி ஆகிடும். ஸோ ரெண்டு சைடுமே ஓப்பனிங் ஆகிடும். இதுதான் வந்து ஷெல்லோட ஒர்க்கு. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு கண் எப்படி தேவையோ அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது இந்தந்த பாட்டுக்கு தேவையோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த அந்த இதெல்லாம் பார்க்கலாம், பவுண்ட்ரிஸ் அண்ட் கட்டெலாம் எப்படி பண்ணுறது இதெல்லாம் அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வர உங்களுக்கு விடை பெறுவது உங்களோட GN-Cad. பை பை பை. Thanks for support, subscribe, like, and share. Oh, oh.